வணக்கம், வெல்கம் டு நெல்லை சைவ சமையல். இன்றைக்கி நான் சமைக்க போகிறதில்ல, இன்றைக்கி என்னோடய மருமகளோட ஸ்பெஷல் நார்த் இந்தியன் டிஷ் பானிபூரி செய்கிறது எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி காட்டலான்னு நினைக்கிறாங்க, செஞ்சு காட்டியிருக்காங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம், எப்படி செய்கிறாங்கங்கிறத பார்க்கலாம். அண்ட் வெல்கம் பேக் டு நெல்லை சைவ சமையல். இப்போ நம்ம ஒரு சாட் ஐட்டம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பண்ண போகிறது வந்து பானிபூரி. பானிபூரியோட பானியை நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். கொத்தமல்லி 1 கப், புதினா 1 கப், மிளகாய் வந்து சமன் பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம், அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்போ தான் நல்லா கிரைண்ட் ஆகும் அப்படின்ட்டு. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். பானிபூரியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காரமாக ஸ்பைஸியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அண்ட் 1 லெமன், அப்புறம் சாட் மசாலா கொஞ்சம், ஜிஞ்சர் அண்ட் கார்லிக், கொஞ்சம் ஜீரகம், அண்டு உடச்சக்கல்லன்னு சொல்லுவாங்க பொட்டுக்கல்ல, அண்ட் ஓமப்பொடி. இதுதான் இப்போது பானிபூரிக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். எப்படி பண்ணலான்னு இப்போ கிரைண்ட் பண்ணுறதை காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பொட்டுக்கல்ல போட்டுடலாம், அண்ட் ஜீரகம் போட்டுடலாம். இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு லைட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அதை கிரைண்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் புதினா எடுத்திருக்கேன். கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. கார்லிக் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சால்ட் அண்ட் சாட் மசாலா லெமன் போட்டுக்கலாம். நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதில் வந்து 2 கப்ஸ் ஆஃப் வாட்டர் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஒரு ஸ்வீட் சட்னிக்கான ரெசிபி பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, டேட்ஸ் கொஞ்சம், வெல்லம், அண்டு 1 லெமன் அளவுக்கு புளி வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சாட் மசாலா. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1/2 கப் தண்ணியை எடுத்து பாயில் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து இந்த டேட்ஸ் நம்ம எடுத்து காமிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டேட்ஸ் போட்டுக்கலாம். புளி ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் இந்த வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மிளகாத்தூள், சாட் மசாலா, உப்பு போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டா ஸ்வீட் சட்னி ரெடியாகும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம், சாட் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம், அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு. இது கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் மிக்ஸியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பொட்டேட்டோ வந்து எப்படி ஸ்மாஷ் பண்ணி பானிபூரிக்கு ஸ்டஃப் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் மீடியம் சைஸ் பொட்டேட்டோ வந்து 5 பொட்டேட்டோ எடுத்து குக்கரில் விசில் வச்சு எடுத்திருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதில் கொஞ்சம் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலேயே சால்ட்டு கொஞ்சம் இருக்கும், அதனால் இதில் பார்த்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஆனியன் இதோட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வெளியே போடணும். அண்ட் இதிலே கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் துருவின கேரட்டு, இது ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போது பானிபூரி எப்படி சர்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து ஸ்டஃபிங், இது வந்து கார்னிஷிங்க்கு. இது போட்டால் தான் வந்து பானிபூரி நல்லாயிருக்கும். இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நாங்கள் ஷாப்பில் வாங்கினோம், ஆல்ரெடி இன்ஸ்டண்ட்டாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு டைம் இல்லைனா வந்து இந்த மாதிரி வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டில் கூட போடலாம். அந்த ரெசிபியை நாங்கள் இன்னொரு நாள் போடுறோம். இப்போ வந்து நாங்கள் இன்ஸ்டண்ட்டாக விற்கிற பானிபூரி வாங்கி பொறிச்சு எடுத்துருக்கோம் எண்ணெயில். இந்த மாதிரி ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் போட்டுட்டு ஸ்டஃபிங் கொஞ்சம் எடுத்துட்டு, ஸ்டஃபிங் எவ்வளோக்கு எவ்வளோ உள்ளே வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸ்டஃபிங் வச்சுட்டு இதில் கொஞ்சம் ஆனியன் அண்ட் கொஞ்சம் கேரட்,
லாஸ்ட்டாக வந்து ஸ்வீட் சட்னி, கொஞ்சம் ஸ்வீட்டு காரம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இது வந்து நாங்கள் காரா பூந்தி எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து பானியில் வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி சர்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். பானிபூரி இப்போ சர்வ் பண்ணியாச்சு. இதில் வந்து கொத்தமல்லி வந்து கார்னிஷிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும், ஆனால் நாங்கள் வந்து யூஸ் பண்ணல, ஏன்னா இன்றைக்கி சண்டேங்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி கிடைக்கல. அதையும் யூஸ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். அண்டு இந்த காரா பூந்தி வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் வெறும் பானியே நம்ம ஊற்றிக்கலாம். நாங்கள் இருக்கிறதுனால இதில் ஆட் பண்ணியிருக்கோம். நல்ல க்ரன்ச்சியான ஈவினிங் டைம் ஸ்நாக் இது, சாப்பிட்டு பாருங்கள், செமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் வீட்டில், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் டைம் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.